உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் பள்ளிவாசல் ஒன்றில் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் ஜமாஹத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பள்ளிவாசல் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை பகுதியில் சுன்னத் ஜமாத் என்னும் பள்ளிவாசல் அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசலில் சுமார் ஐநூற்றி பதினோரு பேர் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் ஜமாத் நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதனிடையே பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி நுழைந்த எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த சிலர் நிர்வாகத்தை கைப்பற்ற முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே ஜமாத் தேர்தலை நடத்த பள்ளிவாசல் நிர்வாகம் முற்பட்ட நிலையில் அதற்கு அந்த கட்சியினர் முட்டுக்கட்டை போடவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்று தேர்தலுக்கு ஆயத்தமாகினர் இந்த சூழலில் எஸ்டிபிஐ கட்சியினர் தேர்தலை நடத்த விடாமல் தடுப்பதால் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தங்கள் வேட்பு மனுவுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர் அப்போது பள்ளிவாசல் நெறிமுறைகளுக்கு மாறாக எஸ்டிபிஐ கட்சி சேர்ந்தவர்கள் செயல்படுவதாகவும் போலி ஆவணங்களை தயாரித்து வக்பு வாரியம் மற்றும் காவல்துறையினரை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் உடனடியாக நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொண்டாமுத்தூர் தொகுதியில் தற்போதைய அமைச்சர் எஸ் பி வேலுமணியை எதிர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் பெற்றதை அடிப்படையாக கொண்டு அக்கட்சியினர் தாங்கள்தான் பலசாலி என கூறி பள்ளிவாசல் நிர்வாகத்தில் தலையிட்டு வருவதாகவும் கூறினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்